அதனால ஆலமரத்தில் இருக்கக்கூடிய படையில் என்ன செய்யா, அந்த மரத்தில் இருக்கக்கூடிய காய்கனியை பிடித்து விட்டு மரத்திலே குடி என்று வாழுமா, ஆலமரத்திலே மனந்தலம் தரிக்குமா, ஒருபோதும் கோவித்துக் கொள்ளாது. இனமோடு இனம் சேரும், பணத்தோட பணம் வச்சாதான் பணம் சேரும் இல்லையா, கணம் கணம் தான் கூலம் கூலம் தான். அதனால கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி தாலுக்காவை சேர்ந்த குறிப்பிடபுரம் என்ற நகரத்தில் குலக்கானத்தம் இருக்கிறது சக்தி ஒன்று சமயமதனாக பால்குட திருவிழாவை ஏற்படுத்தி கிராம மக்களாக ஒன்றாக சேர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு மெம்பர், ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற உபத்தலைவர், கிராம முக்கியசாரி, ஆடை உடுத்த அழகு பார்த்த தாய் குலசிகா, கோவில் பூசாரி இல்லையா, திருக்கோவில் பூசாரி, தமிழ்நாடு வாலிபர் சங்கம், எதிர்கால இளைஞங்கம், இன்னும் நாம் ஆடை கொடுத்து அழகு பார்த்த தாய் குலசிகாமணி, நம் நாடகத்தை கண்டுகளிக்கு வந்திருக்கான் என்ற வெளியூர்வாசிகளுக்கும், அருமை எங்க மாமா விகடபவனாக நடிக்கப்பட்ட கட்டியக்காரர் இருக்கிறார கணேச பொட்டைய, உங்களுக்கு வணக்கம். பொண்டட்டிய வண்ணா எதிர் போயிட்டான், அதுக்கு சிரிச்சு விட்டாங்க. ஏதுதான் ஓடணும் அவன் பொண்டட்டி, அந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்க தெரியல, செத்து போயிடலாம். அதனால ஊக்கு வேற கடிதனே ஊக்கு தெரியும். அதனால குடும்பம் குற்றங்கள் இருக்கும் இருக்கு செய்யும் எல்லா துறையிலும், நாங்களும் ஒரு பெரிய புலவர் கிடையாது, உங்கள் போல மனிதன் தான், எங்களுக்கு தெரிந்தவாறு நாங்க ஆடும்போது பாடும்போதும் குற்றங்கள் இருந்தால், தங்கள் இல்லற கிரகத்தில் ஒரு குழந்தையானது தவறு செய்தால் வலது கையால் அடித்து இடது கையால் அமைத்து அன்னைக்கு கொடுத்து பாடசாலை போய்வாடா மகனை என்பது போலவும், தங்கள் பிள்ளை போலவும் இருவர் அனைவர்களும் எங்களை பாதிக்க வேண்டும், நன்றி வணக்கம். அப்படி இருக்கிற பொழுது பார்க்குமாரா தேக்குமாரா பல வண்டுகளை இங்கு வந்து நிகர் நம்ம ஆடும், பல வண்டுகளை இங்கு வந்து நிகர் நம்ம ஆடும், பாடு கட்டி போரடித்தால் அழகான கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் மங்களூர் ஒன்று சரி, ஒரு தொழில் தச்சூர் வப்பம்பரி சடைய மாறி வரும் வப்பம்பரி சடைய சரி, அம்மா பெரிய சடைச்சி என்ன அம்மா பெரு வேற சொறி சூட்டி ஊர்ல ஆடுக்குள்ள பாய் தூட்டி ஓடுன பத்தியா அம்மா ஒன்னெல்லாம் இல்லையா, ஆமா என்னது நாய ஓட சொல்றாங்க. அதனால பேரு ஆசிரியர் அண்ணாந்து ஊந்து பகவானே கோவிந்தா ஏழு ராமடி என்ன உருக்கு கேட்பான். அருகாமல் சொந்த ஒரு தற்போது
கண்ணாடி பாத்துக்கிட்டு மை வச்சியா இல்ல அல்ல அப்படியே பூச்சிக்கிட்டு வந்து கம்பு கண்ணு தேவையா அடி போடி அவங்க ஒரே பாரு அடி மண்டபுக்கு பூஜினாரு அடி ஆமாம் எல்லாத்தையும் பொம்பளை எப்படி சூச்சிருக்கு வாத்து சூட்டு மாதிரி வச்சிருக்கேன் நான் எப்படி நடக்கிற காட்டு எப்படி எப்படி நடக்கிறேன் ஏகத்தோடு ராஜரிக பரிபாக செய்தக்கூடிய என் தந்தை என்று சொல்லக்கூடிய வீரவர்மன் மகாராஜனுக்கும் தாயார் ஐயவியாத வள்ளியம்மனுக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை தண்ணி குடிக்கும் வாய் லப்பு வாய் ஆமா லப்பு வாய் லப்பு வாய் அதனால என்னுடைய பேரம்மா என்ன தெரியுமா சந்திரவதனி சந்திரவதனி ஆமாண்டி நல்லா சொல்லு சந்திரவதனி எங்க அண்ணன் ஆள ஒரு நாளைக்கு பாக்கணும் அழகு ஒரு நாளைக்கு பாக்கணும் இருந்து ஒரு நாளைக்கு பாக்கணும் அது இருந்து ஒரு நாளைக்கு சாப்பிடணும் எங்க அண்ணன் ஆளால் அழகு மண்ண பாத்தியா ஆமா அதனால என்னத்தான் சந்திரவதனன் சந்திரவதனி எங்க நாடு வீரமாபுரி எங்க அப்பா பேர் என்ன திருமா வீரவர்மன் மகாராஜன் எங்க அம்மா பெயர் வேதவள்ளி எங்க அண்ணாருடைய பெயர் சந்திரவதனன் என் பெயரோ சந்திரவதனி நாங்க அண்ணா ஸ்கூல் படிக்கவே இல்ல ஸ்கூல் போன குழந்தடி எனக்கு இப்பதான் பருவகாலம் அடையக்கூடிய வயசு பருவகாலம் எப்ப வருவாங்க அப்படி கிட்டது மட்டும் தான் இருக்குது ஆமா நான் சின்ன குழந்தடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆமாண்டி
சின்ன குழந்தை.